அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய தங்கச்சி, அதாவது என்னோடய சிச்சா பொண்ணுடைய மேரேஜ் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மேரேஜ் ஷாப்பிங் விலாக் போட்டிருந்தேன், அதோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ. அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து சிச்சா வீட்டு தான் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்கள் பக்கத்தில் இருக்க பார்லர் தான் போயிருந்தோம். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் பக்கத்துலேயே இருக்க ஸ்வீட் ஷாப் தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி அவங்களுடைய ஹஸ்பண்ட்காக கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக அதுவும் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 போல் ஆச்சு. நாங்கள் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு சிச்சா விட்டு தாங்க போக போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே சிச்சா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் தான் வச்சு விட்டுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 3:00 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், அப்புறம் தால்ச்சா, சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் மதன் எக்க கண்டினியூ பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லா பொண்ணுக்கு நல்லபடியாக மருதன ஏச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் மருதன ஏச்சு விட சொல்லியிருந்தாங்க, அதனால் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா அப்போவே 8:30 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோ பெருசாக ஷூட் பண்ணலை. தி நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு ஒரு 10:30 வந்துட்டோம். ஏன் நாங்கள் பொண்ணு வீடுன்றதால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிக்கா வந்து 11:30 ஓட்டுறது தான் சொல்லியிருந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் கூட போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் பொண்ணு நல்லா ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் மெஹந்தி எவ்வளோ அழகாக செவந்திருக்குன்னு சொல்லிட்டு அத்தோட நாங்கள் எல்லாருமே வச்சுருந்ததையும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ஜமாத்லேயே நிக்க ஓதுறதுக்கும் ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. பெண்ணுக்கு வந்து மகர் 56 கிராம். அல்ஹம்துலில்லா நிக்கா நல்லபடியாக முடிஞ்சது. நீங்கள் எல்லாருமே இந்த பொண்ணு மாப்பிளைக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருடைய ப்ரைவசி காரணமாக நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் இந்த கல்யாணத்தில் எடுக்கலை. முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நிக்க முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நான் எங்களுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்க, அக்கா வீட்டுக்காரங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி எல்லாமே சாப்பிடவும் போயிட்டோம். இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா கல்யாணனாலே மட்டன் பிரியாணி தானே, அதனால மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் மீட்டாக கணக்கு செஞ்சுருந்தாங்க அவ்வளோதான். நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தங்கச்சியை வந்து மாப்பிள்ளை வீட்டில் எங்கள் பெரியப்பா எல்லாருமே கை பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. என்ன தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஜாலியாகவே நம்ம ஃபீல் பண்ணாலும் இந்த மாதிரி கலம்புற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளே ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம தங்கச்சி நம்மள்ட்ட பிரி போகிறாங்கன்றதப்போ நமக்கு மனசு கொஞ்சம் வேதனையாக தான் இருந்துச்சு. சரி அல்ஹம்துலில்லா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. நீங்களும் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இந்த வீடியோ இத்தோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹனாஸ் ஃபெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.